நம்ம இந்தியன் டீமுக்கு ரோஹித் சர்மாவுக்கு இருந்தது அவர் தான் கேப்டனா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சுனில் கவாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாவே பேசிருக்காரு. சரி வாங்க அவர் என்ன சொன்னாரு சொல்லி ஃபுல்லா பாக்கலாம். இப்ப நடக்க போற இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து கேப்டன் இல்லங்க. இந்த சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன்ஷிப் பண்ண போறாரு. 2022 நடந்த T20 வேர்ல்ட் கப் கருத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம்ல T20 வந்து கேப்டன் வந்து மாத்திட்டாங்க. நம்ம ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனா இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சீனியர் பிளேயர் கூட பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட்ல சான்ஸே கொடுக்கலாங்க. 50 ஓவருக்கு மொத்தமா மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லங்க 50 ஓவர் கிரிக்கெட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் நடக்க போற 50 ஓவர் உலக கோப்பையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஸ்க் வந்து எடுக்க போறது இல்லங்க. வரைக்குமே நம்ம ரோஹித் சர்மா தாங்க கேப்டனா இருக்க போறாரு. அவருக்கு அடுத்த கேப்டன் யாரு அப்படின்னு சொல்லிதான் பிசிசி வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹர்திக் பாண்டியா தாங்க இப்ப வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் எடுத்ததுல இருந்து நம்ம T20 கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து ஒரு சீரிஸ் கூட தோக்கவே இல்லங்க. எல்லா சீரிஸும் வின் பண்ணிட்டு தான் வராங்க. 50 ஓவர் கிரிக்கெட்லயே அவரோட கேப்டன்ஷி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டனா போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து வெற்றியை வாங்கி கொடுத்துறாரு அப்படின்னா கண்டிப்பா இந்தியன் டீமோட அடுத்த கேப்டன் நம்ம ஹர்திக் பாண்டியா தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவோட முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சரி ஓகே, சுனில் கவாஸ்கரோட இந்த கருத்தை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.